மாநகராட்சி 45-46 வார்டுகளில் உள்ள வடிகால்வாரி பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் சாமானிய மக்கள் நலக்கட்சி மாநகராட்சியிடம் கோரிக்கை மனு. திருச்சி மாநகராட்சி கமிஷனர் வைத்தியநாதனிடம் சாமானிய மக்கள் கட்சி விவசாய அணி மாவட்ட செயலாளர் ஜோசப் தலைமையில் ஊர் பொதுமக்கள் கோரிக்கை மனு கொடுத்தனர். அந்த மனுவில் திருச்சி மாநகராட்சிக்குட்பட்ட வார்டு எண் 45 மற்றும் 46 ஆகிய வார்டுக்குட்பட்ட பொன்மலைப்பட்டி அடைக்கல மாதா கோவில் கொடிமரம் பின்பகுதியில் உள்ள வடிகால்வாரி மாவடிக்குளம் வரி மற்றும் அந்தோனியார் கோவில் பின்புறமுள்ள வடிகால்வாரி பாதையும் ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர். இதனால் சென்னையைப் போல் மழை காலங்களில் அனைத்து வீடுகளிலும் மழைநீர் தேங்கி நிற்கும் சூழல் ஏற்பட வாய்ப்புள்ளது. மேலும் வாகனங்களும் அந்த பகுதியில் செல்ல முடியாமல் இடையூறு உள்ளது. எனவே மாநகராட்சி நிர்வாகம் அந்த பகுதியில் வடிகால்வாரி பாதை ஆக்கிரமிப்புகளை அகற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு விட வேண்டும் என கூறியுள்ளனர். 46-45 வார்டு எண் அடைக்கல மாதா கோயில் பின்பக்கம் கொடிமரத்தில் அறிய வாரி வடிகால் வாரி போயிடுது. இதில் ஆக்கிரும்பு ஏகப்பட்டது இருக்குது. அந்த ஆக்கிரும்பை அகற்றி தர சொல்லி மனு கொடுக்க வந்திருக்கிறோம். சாமானிய மக்கள் நலக்கட்சி சார்பிலாக பொதுநல அமைப்புகள் தோழமை கட்சிகள் எல்லாம் இணைந்து 26 அடி தான் இருக்குது. 26 அடி அகலம் அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்கள். அந்த வீடியோ வந்து அப்படியே ஒடுக்கிட்டாங்க. தூர் வர்றதுக்கே வழி கிடையாது. கவர்மெண்ட் தூர் வரணும்னா எப்படி தூர் வர முடியும்? அதுக்கு வழி இல்லாமல் இருக்குது. அதை ஆக்கிரம்ப அகட்டி ரெண்டு சைடும் கரை பலமாக போட்டு கொடுக்கணும். சாக்கடை கட்டியிருக்காங்க. கட்டியிருந்தாலும் தண்ணி மிதந்து வெளியில் வருது. முல்லை நகர் பாதிக்குது, அடைக்கல அண்ணே நகர் பாதிக்குது, எல்லாமே இந்த தண்ணி ஏறுது. இந்த கிளீன் பண்ணி ரெண்டு சைடும் பாதை போட்டாக்கா பொதுமக்களுக்கு பயன்பாடாக இருக்கும். அந்த ஏரியா வந்து பொன்னோட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஏற வரணும்னா முல்லை நகர்லேருந்து அடைக்கலேருந்து அது வழியாக வந்துடுவாங்க. நேராக பக்கம் குறுக்க வந்துடுவாங்க. கிழக்கு கீழக்குறிச்சி வில்லேஜ் மெட்ரோ பக்கத்தில் இருக்கனால அவங்களுக்கு பசி ஏறி வர்றதுக்கு எல்லாத்துக்கும் சௌரியம். அடைக்கல அண்ணே நகர் எல்லாத்துக்கும் ரொம்ப சௌரியமான பாதை. அதை போட்டு கொடுத்தாங்கன்னா ரொம்ப இந்த விடுதலை அரசுக்கு நல்லாயிருக்கும். மேலே 10 மாநகராட்சியில் பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கிறோம். என் பேர் எல் ஜோசப். சாமானிய மக்கள் நலக்கட்சி விவசாயி மாவட்டம்.